சீனா, ரஷ்யா மற்றும் 72 நாடுகள் இணைந்து ஐநா சபைக்கு மாற்றாக ரிப்பப்ளிக் எனும் புதிய கூட்டமைப்பை உருவாக்கி, சீனா ரஷ்யா சேர்ந்து ஒரு 72 நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய உலக கட்டமைப்பு. இந்த கீழே போட்ட செய்தி பிரேக்கிங் நியூஸ் கவனிச்சிங்களா? புதிய உலக கட்டமைப்பு, ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட். அதை எப்படி வேணா சொல்லலாம்ல, அவங்களுக்கு புதிய உலக, நியூ வேர்ல்ட் ஆர்டர். உங்களோட ஓபனாக சொல்றான், அந்த ஓபனாக சொல்றான். ஆதிக்கும் நியூ வேர்ல்ட் ஆர்டருக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க தான் ஒரே குரூப், நீங்க எப்படி உங்களுக்கு ஐடி தான் வேலை பார்த்துக்கிருக்காங்க, அதுக்கு தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்கன்றது சொல்றோம், ஏன் கேட்க மாட்டீங்க? டக்கரு டக்கரு அப்படி பாட்டு எடுப்பாப்லையா, அதுக்கப்புறம் இவர் எப்படி அவங்க பக்கம் சேர்ந்துருவாங்க, அதுக்கப்புறம் இப்படிலாம் பணம் எடுப்பாராம். இவர் யார் ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காது? ஃபுல் அண்ட் சைனா. அது ஆதிக்கம் இருக்கும் இதில். சைனா ஃபிளாக பத்தி நான் அப்படி கோட் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டார்ஸ் இருக்குல்ல, சைனா ஸ்டார்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டார்ஸ்ல ஸ்டார்ஸை மட்டும் எடுத்துட்டு அந்த இடத்துல கோடு, மஞ்சள் கலர் கோடு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபிளாகு சைனா ஃபிளாக் தான். ஸோ அந்த ஃபிளாக்ல அந்த கோடை மட்டும் எடுத்துட்டு வெறும் ஸ்டாரை மட்டும் வச்சிருந்தா அது சைனா ஃபிளாக். அந்த கோட், அந்த சைனா ஃபிளாக்ல இருக்க அந்த ஸ்டார்ஸ் எடுத்துட்டு இந்த கோடை இணைச்சிங்கன்னா இது இவங்களுடைய இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபிளாக். ஓப்பனாக காட்ட முடியாது அந்த சைனாவோட ஃபிளாகை, அதுக்காக அப்படி காட்டுறாங்க. இப்பயும் சொல்றேன், சீனாக்காரங்க தமிழ்நாட்டில் வந்து கந்தன் திருவிழா எடுத்துக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்போ கூட ரீசெண்டாக முருக விழா நடத்தாங்க, நம்ம பார்த்தீங்களா? யார் வந்தா? ஜப்பானும் சைனாக்காரனே வரான். அவங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. முருகனுக்கு தமிழ் கடவுள்னு சொல்லி பேர் வச்சுட்டு எதுக்கு சைனா கடவுள் வரா, எதுக்கு ஜப்பான் கடவுள் வரா? நீங்களே எடுக்க வேண்டியதானே, தமிழர்கள் தான், நம்மளாம் நம்மளும் எடுத்துட்டு போயிடலாமே. காரணம் என்ன? அவனுக்கு அவனுக்கு விஷயம் தெரியுது, ஸ்கிரிப்ட்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கு. உங்களுக்கு கண் துறைப்பா போய் பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல இருந்தா வந்து முருகனை கும்பிட்றாங்க. ஏ, அது அவன் ஆளு, அவன் தான் கும்பிடுவேன். நீ எதுக்கு? சரி, ஓகே, டிபாவான. சீனா, ரஷ்யா மற்றும் 72 நாடுகள் இணைந்து ஐநா சபைக்கு மாற்றாக ரிப்பப்ளிக் எனும் புதிய கூட்டமைப்பை உருவாக்கி, நியூ வேர்ல்டு ஆர்டர். சைனா ரஷ்யாவும் சேர்ந்து, சைனா ரஷ்யா சேருது அப்படின்னா அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு டீம்னு அர்த்தம். ப்ரோ, அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு டீம், மிகப்பெரிய சேனல்லாம் ஒரு டீமாக சேர்ந்தாங்கன்னா என்ன ப்ராப்ளம்? உலகத்தில் இருக்கிற நாடுகளே கம்மி, அது உலகத்தில் இருக்கிற நாடுகள்லாம் சேர்ந்து ரெண்டாக பிரியுது. 72 நாடு சைனா ரஷ்யா பின்னாடி போகுது அப்படின்னா, அப்போ அமெரிக்கா பின்னாடி ஒரு குறிப்பிட்ட நாடுகள் இருக்குன்னு அர்த்தம். அப்போனா என்ன ஆகும்? உலக போர் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். புரியுது அவங்களுக்கு. ஸோ புதிய உலக சட்டம் கொண்டு வரேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது படத்துக்காக இல்லை, உண்மையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கன் டாலரை வச்சு தான் டாலர் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்கன் டாலரை தூக்கி சாப்பிட்றதுக்கு இவங்க ஒரு புதிய ஒரு கரன்சியை உருவாக்கி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் இந்தியாவும் உட்பட சைனா ரஷ்யா இருக்குது. இது ரியல் நியூஸ், நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அப்படி நியூஸ் கலெக்ஷனை கொடுக்குறேன். இந்த படங்களுக்கும் அந்த விஷயங்களுக்கும் உலக போர்களுக்கும் இதுக்கெல்லாம் ஒரு தொடர்பு இருக்குது. இதை வந்து தெளிவாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது புரியல, அவன் சொல்லிட்டு தான் பண்ணுவான். நான் அப்போ நான் பண்ணுவேன், என்னடா பண்ணுவேன், நான் முடிஞ்சா பண்ணுறான். இவர் சொல்கிறான் இல்லை, ஆமாம், காந்தி வேஷம் கலைஞ்சாலும் நான் காந்தி தாண்டா அப்படின்னு சொல்கிறாருல்ல, கந்தன் என்னோடய வேஷம் கலைஞ்சாலும் நான் கந்தன் தாண்டான்னு சொல்கிறாருல்ல. அதே மாதிரி முருகோட வம்சாவளி இப்போ கையால் தனத்தில் இருந்தாலும் நாங்கள் முருகோட வம்சம் தாண்டா, வா போடி பார்ப்போம். அப்போ வாங்க, நான் அடியே திருப்பி நீ வாங்குவேன். என்னைக்காக இருந்தாலும் எங்கிட்ட நீ அடி வாங்கி தான் சாவ. நான் திரும்பியும் சொல்கிறேன், நான் வந்து எங்கள் நாகர்களுக்கு எதிரானவும் கிடையாது, கார்ப்பரேட்டுக்கு எதிரானவும் கிடையாது, மிலுமினோடிக்கு எதிரான எல்லோனுக்குமே நம்ம எதிரானவும் கிடையாது. நிம்மதியாக மனிதர்கள் வாழ்ந்துட்டு நம்ம முன்னோர்கிட்ட சேரணும், இதுதான் நம்மளோட ஸ்கிரிப்ட். மனுஷனுக்கு வாழ்ற அளவுக்கு தைரியம் இருந்தா போதும், தேவையில்லை. இவங்க உள்ளுக்குள்ள வன்மத்தையும் பகையும் வளர்த்து வச்சுக்கிட்டு நம்மளே உள்ளே தெரித்து விட்டுட்டு நம்மளையும் போட்டு சித்திராதை பண்ணிக்கிருக்காங்க. இது முடிக்கணும், இல்லை ஒரு பரஸ்பர ஒப்பந்தம் வரணும். நீட்டாக நாகர்களா, நீங்கள் ஒரு பக்கத்து உட்காந்துக்கோங்க, நாங்கள் ஒரு பக்கத்து உட்காந்துக்கோம், நீங்கள் தான் எங்களுக்கு முன்னாடி வந்தீங்க. ஸோ கொலாபிரிகேஷன் முறையில் நீங்களும் வந்து வாழ்ந்துக்காங்க, நாங்களும் இங்கே வந்துக்கோம். ஓ, வீட்டு பக்கத்து நான் வர மாட்டேன், ஏன் வீட்டு பக்கத்து நீ வரக்கூடாது எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாழலாம் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா கடைசி உலக போகிறது வந்து நாங்கள் பலியை கொடுத்தாண்டா ஆகும் அப்படின்னு நினச்சேன்னா, பலியாக போகிறது நீயாக தான் இருப்பேன். இதான் உண்மை. இது மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னா அவன் தான் பலியாகுவான். உங்கள் நம்பி தான் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம்ப்பா, ஏண்டா கந்து வெட்டி கோயிந்தா? ஒரு எதிரியா இருக்கட்டும், ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா இருக்கட்டும், அவனை தடுமாற விட்டாலே அவனோட பிளானிங் சொல்ல ஆரம்பிச்சிடும், ஈஸியா நம்ம தப்பிச்சிடலாம். இதான் மேட்டர். நீ ஸ்ட்ராங்கா இருக்கு, உன் பின்னாடி முன்னோர்கள் இருக்காங்க, ஆற்றல் இருக்கு. உன் கையில எதுவுமே இல்லை, நீ எதுவுமே இல்லைன்னு நினைக்காத. பிரபஞ்சத்தின் அதிபதியை மனசன் தான் ஆக முடியும்னா இவங்க மாதிரி சில்லறை பைலட் வந்து நம்ம தப்பிக்கிற ஒரு மேட்டரா? ஒரு மேட்டரே கிடையாது, தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, ஓகே, வீடியோக்குள்ள போ. செஸ்ல கிங்கோட குயினுக்கு தான் பவர் அதிகம். என்னோட அடுத்த கிங் ஒரு குயின், ஒரு குயின், ஒரு குயின். சதுரங்க வேட்டை, சரி, சதுரங்க வேட்டை அவர் நட்டி தானே? ஆமாம், அவர் தான் சதுரங்க வேட்டை. சார் நட்டி சதுரங்க வேட்டையை பற்றி தான் பேசுகிறாப்புல. அதாவது
செஸ்ஸை பற்றி தான் பேசுறாரு. செஸ்ல காயின் தான் மோனோபிளி பண்ணது. ஆமா, இந்த டைம் நான் இறக்குற காயின் ராணி. ஒரு குயின் ராணி வச்சு தான் இறக்க போறாங்க. நீங்க கொஞ்சம் நான் கவனமாக கவனிச்சிங்கன்னா, கமலா அமெரிக்காவில் கமலா அவங்க இருப்பாங்க. இங்கிட்டு அது என்னது, பங்களாதேஷில் ஒரு பெண்மணி. ஸோ ஒவ்வொரு இடங்களையும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக ஒலிம்பிக்கில் ஒரு பெண்மணிக்கு வந்து அநீதி நடந்து விட்டதுன்னு சொல்லி கொந்தளிச்சாங்க. நாங்கள் நல்லாவே தெரியும் அடுத்தவங்க பாலிட்டிக்ஸில் இறக்கி விடுவாயின்னு. காங்கிரஸ் உள்ள ஒன்று வந்துச்சா, அந்த ஒலிம்பிக்கில் வந்து அநியாயம் நிலையா விட்டது, அந்த கிராம் கணக்கில் 100 கிராமில் போன ஒரு விஷயத்தை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பாலிட்டிக்ஸில் கொண்டு வந்துட்டாங்களா? இல்லாமே ஸ்கிரிப்டு அப்படின்னா இதான் நடந்துகிட்டு இருக்கு. உங்க கண்ணு முன்னாடி நாடகம் அரங்கேற்றப்படுகிறது, அதுல நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏன் அதை புரிய மாட்டேன்னு தெரியல. இதனால நீங்க எல்லாம் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டு இருக்கீங்க, உங்களோட வம்சமும் பாதிக்கப்பட்டு இருக்குன்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சரி ஓகே, வீடியோல கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலான விஷயங்கள்லாம் இருக்கு, பார்க்கலாம். ஆனா இந்த கிங் குயின் இதெல்லாம் எப்போ எங்க நகரணுங்கிறது ஆட்ரவன் தான் முடிவு பண்ணது. ரொம்ப ஆழமான வார்த்தைகள் உங்களுக்கு புரியுதா? ஆனா கிங் குயின் இவங்கெல்லாம் எங்க நகரம்ன்றது வந்து ஆடுறவங்க தான் தீர்மானிக்கணும்னு சொல்றாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், நீங்கள் பார்க்குற அரசர்கள், நீங்கள் பார்க்குற இப்போ இப்போ வேணால் அது நீங்கள் முதன்மை மந்திரி பிபி அப்படின்லாம் சொல்லி சொல்லுவீங்க, ஒரு பதவி பேர் சொல்லுவீங்க. ஆனால் ஆரம்பத்தில் ராணி ராஜா தானே. ஸோ இந்த ராஜாக்களை நகர்த்துறதே ஆடுறவங்க கையில் தான் இருக்குதுன்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? இந்த செஸ் காயின்றது வந்து இந்த பிளாட்ஃபார்ம், இந்த பூமி, இந்த டெமோக்ரஸியாக இருக்கட்டும், இதாக ஒன்று இது ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அந்த பிளாட்ஃபார்ம் இந்த பூமின்ற ஒரு கலாச்சாரம் நாகரிகம்னு சொல்லி ஒரு விஷயம். இதில் நடிக்கக்கூடிய அந்த ராணி ராஜாக்கள், இந்த ராஜாக்களை ராணிக்கெல்லாம் சொல்லி ஆடுறது யாரு அந்த அளவுதான் உங்களால கடைசி தெரிஞ்சுக்க முடியாது. புரியல, சஸ்பென்ஸ் ஓடியே சார். அந்த டைலாக் தான் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, எங்கள் தலைவர் எங்கள் ராஜாக்கள்றாங்க, இவங்களுக்காக தான் நாங்கள் இதாக இருக்கோம்ட்டான். அவனையே ஒருத்தர் நகர்த்திக்கிட்டு இருக்கான்றது சொல்லிக்கிறீங்க, அதை தெளிவாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியல, இவர் தான் எங்கள் தலைவர்னு போனேன்னா உன் மண்டையை மூளையை கழட்டி வச்சுட்டு பேசாமல் இருந்துருக்கு. மனிதனோட மூளையோட ஆகச்சிருந்த ஆற்றலை தூக்கி குப்பையில் போட்டு நீங்கள் உட்காந்துட்டு தேவையில்லாத ஒரு டோபமெண்ட்டுக்காக ஓடிட்டு இருந்தீங்க. இந்த வீண் கௌரவம், அந்த வெட்டி வீரா பண்ணுவா இல்லை, எங்களோட ராஜராஜ சோழன் எங்கள் வம்சம்டா அப்படின்னு ஆண்ட பரம்பரடா நாங்கள். ஏய் இப்படி சொல்கிறேங்க, பார்க்கும்போது எனக்கு அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகுதுங்க. ஏன்னா ஆண்ட பரம்பரன்றது எவனுமே கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்களா பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய ராஜாக்கள்னு சொல்கிறீங்களே, அவங்களே ஆணையாக ஆட்டி வச்சிருக்காங்கன்னாப்பா. வார்த்தையோங்க அந்த கலிங்க பெருமாள் பொறுத்தவரை பார்ப்பல, அது விடுதலை படத்துல பெருமாள் வாத்தியார் வருவார் இல்லை, அந்த பெருமாள் வாத்தியார் கேரக்டர் இந்த கலிங்க பெருமாள் நினைக்கிறேன், ஒரு பேர் பெருமாள். அவருக்கு கீழே இருந்தது தமிழரசன் ஒருத்தர் இருந்தாப்ல, அந்த தமிழரசன் அரசனை தூக்கி விட்டு தமிழை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, விடுதலை படத்துக்கு இங்கேயும் இன்டர்லிங்க் இருக்கு. நீங்க என்னடா எல்சிஓ மார்வல் இருக்கீங்க, இங்கேயே பல விஷயம் ஓடிட்டு இருக்கு, தெரியாம நடந்துட்டு இருக்கு, உனக்கு ஏன் புரிய மாட்டேது? சீனா ஊழியர்கள் இந்த கன்ஸ் வச்சுடும் போது பின்னாடி ஒரு நபர் இருப்பார், நம்மள மாதிரி மண்டே வச்சு உட்காந்துருப்பார் ஒருத்தர். ஸோ அவரை நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சீனா ஆளு பின்னாடி ஃபிளாக் பார்த்தீங்கன்னா அவங்க தெரியும், யார் பயிற்சி கொடுத்துட்ருக்கா பின்னாடி ஆள்ருக்காப்புல, இந்த கண் வச்சு சொல்லியிருப்பாள். எக்ஸாம்பிள், பயிற்சி கொடுத்துட்ருக்கா, யார் பயிற்சி கொடுத்துட்ருக்கா? இலங்கையில் ஒரு சில விஷயம் நடக்கும்போது கூட்டிகிட்டு வந்து இங்கே யார் பயிற்சி கொடுத்தா, திருப்பி இவங்களே தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டு தோத்தவன் துவைச்சாங்க, தெரியுமில்ல உங்களுக்கு? இவ்வளோதான் மாற்று. அங்கே நடந்தது 2009, இங்கே நடக்க போகிறது 2029 இல்லை 2025 ஆரம்பிச்சிடும், ஆனால் 2029 முடிப்பாங்க. எழுதி வச்சுக்க, நடக்கும். அன்னைக்கு நீ நான் இருப்போமான்லாம் தெரியல, பட் ஆனால் நம்ம விஷயம் இருக்கணும். இந்த ஷார்ட் ஒரு ஃப்ளாக் வந்து சல்யூட் அடிச்சுட்டு நிற்கிறாங்க இல்லைன்னு, அது எந்த ஸ்டில் ஃப்ளாக்னு பாருங்க, நம்ம சொன்ன அந்த மண்டைய ஃப்ளாக். ஸோ அந்த முக்குள்ள இருக்குங்கள அவங்க ஃப்ளாகுக்கு சல்யூட் அடிச்சு நிற்கிறாங்க. அப்போது ஒரு ஒரு இடத்த மட்டும் மார்க் பண்ணியிருக்காங்க, அதாவது அவங்களுடைய ஆளுமை இருக்கும்ல, அந்த ஆளுமை இருக்க ஏரியா மட்டும் மார்க் பண்ணியிருப்பாங்க, மற்ற இடத்துலாம் வேறு கலரில் இருக்கும். அவங்களுடைய ஃப்ளாக் இருக்க கலரில் பார்த்தீங்கன்னா இலங்கையை டேக்கோர் பண்ணிட்டானுங்க. இலங்கையை இப்போ யார் டேக்கோர் பண்ணி வச்சிருக்காது, இலங்கை துறைமுகம் அந்த ஹம்மந்தோட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஹம்மந்தோட்டா அது துறைமுகம் வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குது? 90 ஆண்டுகள் லீஸ் எடுத்து திருப்பி அதை இது பண்ணியிருக்காங்க. சைனா காசுகளை கொட்டி இறச்சிருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இலங்கையை டேக் ஓவர் பண்ணது யார்? அவங்க தானே. ஸோ அப்போ இங்கே ஒரு இடத்த குறிப்பிட்ட இடத்த பிடிச்சிட்டாங்க பாருங்க, அந்த இடத்துக்குள்ளே மாமல்லபுரம் வருமானு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், அது புரியும். மாமல்லபுரத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு, ஒரு குதிரை இருக்குது, ஒரு குதிரை குதிரை இருக்குது. ஆமாம், குதிரை 4 காலில் ஓடுற குதிரை, இவ்வளோதான் சொல்ல முடியாது, இவ்வளோ சொல்ல முடியாது. புலியை வேற காட்டியிருக்காங்க,
புலி யாரு புரியும் நினைக்கிறேன். இவர் யாரு? இப்போ ஹிப்பா பாதி என்ன பண்றாப்ல, தமிழரசன். அங்க தமிழரசனும் ஒரு படை வச்சிருந்தாப்ல, அதுக்கு முன்னாடி ஒரு தமிழ் படை அப்படின்னு வச்சிருந்தாப்ல. உங்களுக்கு கொஞ்சம் தேடு, கொஞ்சம் வரலாறு தேடுங்க. இப்போ அந்த தமிழரசன் கடைசி ஒரு டைலாக் சொல்லுவார், அந்த கடைசியில இந்த தமிழரசன் புலி கனெக்ட் பண்ணி எல்டிடி 2.0 அப்படின்னு சொல்லிட்டு கூட அதுல இன்னொரு விஷயம் இருக்கு, அதை நான் கண்டுபிடி. இந்த பிசி அதுக்கப்புறம் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஸோ அவங்களும் என்டிகே இவங்க ரெண்டு பேரையும் கொலாபரிகேஷன் பண்ண மாதிரி ஒரு மாநாட்டில் ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு, அதையும் காட்டுறேன். இப்ப மொதல் அடுத்த நட்டி அவர்கள் ஒரு டைலாக் பேசுவார், அதை கேளுங்க, ரொம்ப அகச்சிருந்த டைலாக். இப்போ ஜாஸ்தி இருக்கணும் குடுப்பியா, கம்மியா இருக்கணும் குடுப்பியா? கம்மியா இருக்கணும், கம்மியா இருக்கும் தானே கொடுக்கணும். நாட்டுல கம்மியா இருக்கிறது யாரு? பணக்காரன் மட்டும் தானே, அவனுக்கு தானே எல்லாம் போய் சேரணும். நாட்டுல யாருக்கு அதிகமா சலுகை கொடுக்கணும் செய்யணும் அப்படின்னா, யாருக்கு இல்லையோ அவங்க தான் செய்யணும், யாரு குறைவா இருக்காங்களோ அவங்க தான் செய்யணும். அதாவது யாருக்கு சலுகை போகலையே அப்படின்னு சொல்லணும். அப்போ நாட்டில் பணக்காரங்க தானே ரொம்ப கம்மியாக இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு தான் எல்லா சலுகையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவார். எவ்வளோ அகச்சுறந்த கருத்து, உண்மையான கருத்து, களத்தில் நடந்துட்டு இருக்க கருத்தை அப்படியே சொல்கிறாங்க. இப்போ பாதிக்கு ஒரு சலுகிட்ட போடுங்க. காமராஜர் காப்பகத்தில் வளர்ந்த தமிழரசன் என்பவர் தீவிரவாதியாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். இப்போ பேசின ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு ஜிப்பை போட்டுக்கிறேன். இது நம்மளுக்கு பர்சனலாக கனெக்டான விஷயம். நீ என்ன பாக்குறேன்னு தெரியுது, நான் உன்னை நீ பாக்குறது நான் இப்ப கண்டுபிடிச்சிட்டேன்னு எனக்கு தெரியுது, அதுக்கு ஃபுல்லா சிக்னல் கொடுக்காத. அப்புறம் அவர் பேர் இந்த சொன்னோம்ல, வெங்கட் பிரபுவையும் அவனுடைய சில்வர் ராவனையும் கவனிங்கன்னு சொன்னோம். அடுத்த நாள் சில்வர் ராவன் வந்து பேட்டி கொடுத்துருக்காப்ல, எதுக்கு பேட்டி கொடுக்குறாருன்னு நம்மளுடைய மகாவிஷ்ணுக்காக பேசுறாரு. இது வரைக்கும் ஏதாவது ஒரு சாமியாரை பத்தி பேசி நீங்க சில்வர் ராவன் பேசி பாத்திருக்கீங்களா? ஏதாவது பொலிட்டிக்கலை பத்தி பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? ஏதாவது மூட நம்பிக்கை பத்தி பேசிட்டு பாத்திருக்கீங்களா? ஆனா செல்வர் அவனை பத்தி பேசுனா அடுத்த நாள் என்ன அப்படின்னு பாருன்ற நியூஸ்ல வந்துருக்கு, செக் பண்ணி பாருங்க வேணா நான் போடுறேன். ஸோ பாத்திருப்பீங்க, என்ன சொல்லியிருப்பாரு தெரியுமா? இதெல்லாம் மூட நம்பிக்கை, மெடிடேஷனுக்கு ஏன் ஓடுறீங்க? அந்த அவர் பேசுறது கொஞ்சம் ஆழமா கவனிச்சீங்கன்னா யாருக்கு அது மெசேஜ் கொடுக்கலான்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து அண்டாப்ல நான் சொன்னேன் முன்னாடி பிசிஎன்டி, இது ரெண்டையும் கொலாபிகேஷன் பண்ணி ஒரு பேனர் பின்னாடி அடிச்சீங்கன்னா விடுதலை படை அப்படின்னு சொல்லிட்டு பிறகு புலிப்பாண்டி புலிப்பாண்டின் பேரை போட்டு ஒருத்தர் இருக்கு. அப்படிலாம் அவர் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில மெசேஜ் புரியும். அவர் என்ன சொல்றாரு, அடிங்கடா ஒதுங்கடா என்னங்கடா சொல்றீங்க? வரலாற்றை கொஞ்சம் படித்தவனுக்கும் இந்த தமிழ் விடுதலை குழு தமிழ் தேசியத்தை படித்தவனுக்கும் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். இந்த தமிழ் தேசியன்ற கூட்டம் உங்களை எங்கே போய் விட போகுதுன்றது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். மக்களுக்காக தமிழுக்காக இவங்க தான் இப்போ போராடுறாங்க. ஏ இங்கே யாருமே போராட தேவையில்லைன்ற, இது நம்ம இடம், நம்ம ஆடு நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடலாம், இது எதுக்கு நீ போராடி வாங்கணும்? எனக்கு புரியல, எல்லா ஆளுமையும் எல்லா அதிகாரமும் உங்கள் ஆளுமைகிட்ட தானே இருக்குது, நீங்கள் தானே ஓட்டு போட்டுலாம் ஜெயிச்சு வச்சிங்க, இவங்ககிட்ட எதுக்கு நீங்கள் போராடி ஜெயிக்கணும்? அவங்க கேட்டால் கொடுக்கணும், ஏன் கொடுக்க மாட்டாங்க? அது கொடுக்காதக்கான காரணம் என்ன? அதுக்கு தான் மேலே இருக்குவேன் மேட்ரு. எவ்வளவோ அதிகாரிகள் மாறுறாங்க, எவ்வளவோ அரசியல் மாறுது, ஏன் அந்த மக்களுடைய உண்மையான கோரிக்கையை மட்டும் நிறைவேறவே மாட்டேன்? இந்த காரணம் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே பதிலாக இருக்கும். ஏன்னா அந்த உண்மையான காரணம் நிறைவேறிச்சுன்னா இந்த நிலம்புள்ள நம்ம முழுமையாக டேக் ஓவர் பண்ணிடுவோம். இந்த நிலம்புள்ள அவங்களுக்கு டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அந்த தலைமை இங்கே குடியில் வரும்போது அதுக்காக ஒரு கலவர பூமியை மாற்றி அப்படியே சண்டை போட்டு இருக்கும் போது நீங்கள் பல விஷயங்களை கவனிக்க மாட்டீங்க, அவங்க வந்து குடியேறிடுவாங்க. அதுக்கப்புறம் இது நார்மலாகிடும். இந்த ஊர் அமெரிக்கா அப்படி டெவலப் ஆச்சு, பயங்கரமாக டெவலப் ஆச்சு, அந்த மாதிரி டெவலப் ஆகும். ஒரு டெவலப் ஆகிறது நல்லதாங்க ப்ரோ, யாருக்கு ஒரு டெவலப் ஆகும்? இன்னொரு ஒரு உங்களுக்கு பர்சனலாக இன்னொரு ஒரு விஷயம் சொல்லலாம். ஏன் ப்ரோ சாகர்மலான்ற திட்டத்தை பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தார் கமெண்ட்டில், சாகர்மலாவை பற்றி ஏன் பேச மாட்டேங்க, என்னத்த பேச சொல்கிறீங்க? சென்னை துறைமுகத்தில் எல்லாத்தையும் கொள்ளடிக்க போகிறாங்க, வளங்களை போலாம் கொள்ளடிக்க போகிறாங்க. காரணம் என்ன? அவனுக்கு தெரியும் இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் இது தண்ணிக்குள்ளே போக போகிறனாலும் அது இருந்து என்ன வேஸ்ட் ஆக போகுது, எடுத்து எடுக்கிறதுக்கு எடுத்து வியாபாரம் பண்ணி நான் மேலே பெரியால் ஆகிக்கிறேன், இவ்வளோதான் விஷயம். அந்த குறி சில குறிப்பிட்ட தண்ணி சென்னை உள்ளே போக போகுது, சென்னையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நான் எடுத்துக்கிறேன். இங்கே மலைகள்லாம் குடையிறாங்க, இது குறைஞ்சனால எல்லாம் இயற்கை வளம் அழிஞ்சு போயிருமா, நம்ம செத்து பெருமா கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துல இது தண்ணிக்கிலேயே மொத்தமாக போயிடும், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு சுழற்சியில் மேலே வரும், அப்போ திருப்பி தான் சரி பண்ணிடலாம். சிம்பிளான மேட்ரு. அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு அவன் தெளிவாக பண்ணிட்டு இருக்கான், அதை வியாபாரமாக்கி உங்களை மாத்திரம் மிளகா அரைச்சிட்டு இருக்கான். நீங்கள் தான் சம்மந்தமே இல்லாமல் என் காடியாக மரம் சொல்லி அடிச்சுட்டு வருன்றீங்க. அவன் இதை கொள்ளை அடித்து தின்னுபிட்டு அவனுக்கு தெரியாதா, அவனும் இந்த பூமியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கான், அவர் கடத்துக்கு மேலே அது அழியதான் போகுது. இது ஏன் வேகனா வீணாக தண்ணிக்குள்ளே போகணும்? அதை நான் வந்து வியாபாரமாக்கி நான் மேலே பெரிய அதிகாரியாக இருந்துக்கிறேன். இந்த அதிகாரி போதை, தலைமை போதை, இந்த பணம் செல்வாக்கு புகழ் இதெல்லாம் மாயை, இந்த மாயைக்குள்ளே மூழ்கினவேன். இதெல்லாம் கொடுத்தது யாரு? நம்மளுடைய நாகப்பரவில். இவ்வளோதான் விஷயம் ப்ரோ. இந்த படத்துக்கும் நீ சொன்ன விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லை, சம்பந்தம் இருக்கு புரிஞ்சவனுக்கு மட்டும். நம்ம சரண்டர் ஆக கூடாது சார், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இதுல போராட நான் ரெடியா இருக்கேன் சார். கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் இப்படியே சண்டை விட்டு சாகு, எதுக்காக வாழ்ற, எதுக்காக சாகுற, யாருக்காக சாகுறன்ற தெரியாம செத்து போய் திருப்பி எதிரிட்டே பலமா போய் சேர நிக்க போறேன். எதிரி வலுவாகிறதுக்கான காரணம்னா ரகசியத்தை தெரிஞ்சுக்க, யாருக்கான எதிரியா சண்டை போடுறேன்னு தெரிஞ்சுக்க. சும்மா கண்மூடித்தனமா எவனோ ஒருத்தவங்க கொள்கை இதுன்னு ஏத்தி விட்டான்னு சொல்லிட்டு நீ போகாத. மனிதர்களுடைய ரத்தம் ஒரு துளி கூட இந்த பூமியில் விழ தேவையில்லை, உலகம் கூடாது. அப்படி விழுந்துச்சு அப்படின்னா அது எதிரிக்கு தான் பலமாகும். ஏன்னா இந்த கட்டமைப்பு முழுக்க அவனுக்காக உருவாக்கப்பட்டது.
அவனால் உருவாக்கப்பட்டது. நம்மளுடைய ரத்தமும் நம்மளுடைய ஆற்றலும் இங்கே விழவே கூடாது, நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகணும். ஆனால் நீ இது கொள்கை அது இது கட்டமைப்பு எத்தனை தடவை சொல்லித்தரேன், எத்தனை தடவை சொல்லித்தரேன், தெளிவாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த கட்டமைப்பு முழுசாக உருவாக்குனதுக்கு காரணமே நீங்கள் அடிச்சுட்டு சாகணும், இங்கே ஒரு வழி விழணும், அவனுக்கு ஆற்றல் எடுக்கணும், இதுதான் ஸ்கிரிப்ட். ஆனால் உனக்கு என்ன நினச்சிட்டு இருக்க, நீ எதுக்கோ எங்கள் கொள்கைக்காக இந்த தமிழுக்காக நாங்கள் போராடுறோம், நீ தான் நம்ம யோசி. இப்போ ஒரு ஓரமாக போய் உட்கார் மூலிகையில் உட்காந்து நான் சொல்கிறதப்பெல்லாம் நீ தான் நம்ம யோசி. இதை தப்பு இருந்துச்சு அப்படின்னா நீ போங்கிட்டா கொள்கைக்கு போய் போராடு, யாரும் வேணாம் சொல்லல. ஆனால் உண்மை இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு அதை சொல்லி புரியவே. எங்களை அடிமையாக்கணும்னு நினச்சா அவங்களுக்கு இதான் நிலைமை. விஷயத்தை கவனிச்சிங்களா, நான் சொன்ன கடைசி சொல்கிறேன் என்ன, எங்களுடைய கொள்கைக்காக என்ன பண்ணுறாரு பார்த்துங்க, இப்பா பாதி என்ன பண்ணுறாரு பார்த்துங்க, இதுதான் உண்மையான இந்த டேஸ்ன்னு வார்த்தை இருக்குல்ல, தடை செய்யப்பட்ட வார்த்தை, அந்த வார்த்தை. உங்களுக்காக போராடுறேன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இதை பண்ணும், பண்ணுச்சுன்னா என்ன நடக்கும், எல்லா நாடுகளும் உள்ளே புகுந்து மொத்தமாக முடிக்கும். இங்கே தப்பான ஒரு விஷயம் நடக்குது, இதை தடுக்கிறதுக்காக நாங்களாம் உள்ளே வரணும்னு வருவோம், நீங்கள் உங்களை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. இலங்கை தான், இலங்கையில் எப்படி யாரை காப்பாற்றினாங்களா, இங்கேயும் அதே தான். தெளிவாக சொல்லியாச்சு, சிரிச்சும் சொல்லிட்டேன், முறைச்சும் சொல்லிட்டேன், திட்டி கூட சொல்லிட்டேன், உங்களுக்கு புரியவே மாட்டேன்னுதுன்னா, ப்ரோ நீ இங்கே தான் ப்ரோ இருக்குது, அதுக்காக சொல்கிறேன் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, நான் இங்கே இருக்கேன், என் ஃபேமிலிக்கு எல்லாமே இருக்காங்க, எல்லாருமே நிம்மதியாக வாழணும் தான் பேசிகிட்டு இருக்கோம். உனக்கு இது புரியல அப்படின்னா நீ கடைசி ப்ரோ, இந்த சினிமா பிரபலங்கள்லாம் இந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க, அவங்களாம் என்ன ப்ரோ ஆவாங்கன்னா எஸ்கேப் ஆயிடுவான். துபாயை கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், துபாய் வந்து பாலைவனம் இப்போ சோலைவனமாக மாறிக்கிட்டு இருக்கு, அதான் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அது மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இவங்க குடியேறி அங்கே செட்டில் ஆகிடுவாங்க. 10 வருஷம் விசா கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, அவ்வளோதான், ரொம்ப லாங் டைம் அதெல்லாம், 2 வருஷம் போதும், 2 வருஷம் 3 வருஷம் முடிச்சு விட்ருவான் என் முட்டையை. அவனு 10 வருஷம் ஜாலியாக இருப்பான், எல்லாம் நார்மலான பிறகு நீங்கள் எல்லாம் திருப்பி மழுமட்டை ஆன பிறகு திருப்பி வந்து உங்கள் தலையில் திருப்பி மூலம் ஆரம்பிப்பாங்க. அவனுக்கு மான ரோசம் சூடு சுரணும் எதுவுமே கிடையாது, அவனுக்கு என் வாழ்க்கையை வாழணும், அவனுக்கு சொந்த வாழ்க்கை சுயணும், அவ்வளோதான், இதுதான் மேட்ரு. இவனெல்லாம் நம்பிட்டு நீ கோழிலையும் பால விஷயம் ஊற்றிட்டு இருக்க அவனை பார்த்தா கோவம்னா வருது, அவன் உன்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான், அவன் அவன் லைஃபை அவன் அது ஆளுமை அவனுடைய பதவி, அதுக்காக மட்டும்தான் போராடுவான். நீ அவனுக்கு வெறும் வழியாடுகள் மட்டுமே, தேவைன்னா வச்சுருப்பான், இல்லைனா வழி கொடுத்துருவான். இதுதான் நடக்குது, இந்த உண்மை புரிஞ்சாதான் நீ இதெல்லாம் விட்டு வெளியே வருவ, வரலன்னா 3வது போடுவேன், அதில் அப்போ சந்திப்போம், இருந்தால் பூமிக்கு இல்லை சாமிக்கு அப்படின்னு போவோம். இருந்தால் ஊருக்கு வெங்காயம் அந்த டைமிங்ல ஃபெயிலியர் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இங்கே அந்த வெங்காயம் வந்து மேலேருந்து வந்து பெரிய பெரிய வெங்காயமாக விழுந்து அந்த ஸ்டேஜையுமே காண போகுது. அதுக்கு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லுவோம், விடுதலை படத்துல வந்து நம்முடைய பெருமாள் வாத்தியர், அந்த பெருமாள் வாத்தியர் யார் அப்படின்னா நம்ம கலிங்க பெருமாள் ஒருத்தர் இருப்பாள், ஒரு பேரை தான் நினைக்கிறேன், அந்த மனிதர் அந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்து பண்ணியிருக்கேன். தமிழ் அரசன் ஒருத்தர் இருக்காப்ல, அவருடைய சிஷியன், இன்னொரு ஒருத்தர் மறைமுகமாக சொல்லப்படாத ஒரு சிஷியன் யார் அப்படின்னா குணான்னு ஒருத்தர் இருக்காரு, பெங்களூர் குணான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நபர் இன்னமும் உயிரோட இருக்காரு, போஸ்ட் போட்டுட்ருக்காரு, 9/11 போஸ்ட் போட்டிருக்காரு தமிழை பற்றி. இதெல்லாம் கூடுதல் தகவல், இந்த குணான்றவர்களெலாம் கொஞ்சம் கூட தொடர்பு உள்ள ஆட்கள் தான் ஸ்பாரிஸ் ஆகணும் ஆட்கள். ஏன் பிறகு இதெல்லாம் சொல்கிறேன் விஷயம் இருக்கதான் சொல்கிறேன், சரி ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த ஃபைனல் ஷாட்டை பார்த்துருவாங்க, ஐபிஎல் தான், ஐபிஎல் உங்களுக்கு அன்புடையது, உங்களுக்கு காயடிக்கிறது முக்கியமான ஒரு விஷயமே. எல்லா ஐபிஎலும் கொஞ்சம் கவனமாக கவனிங்க, எல்லா ஐபிஎல் நடக்கும்போது மிகப்பெரிய ஒரு மக்களுடைய திசை திரும்புது, ஆடியன்ஸோட திசை வந்து ஒரு பக்கம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பக்கம் போகுது, எல்லாரோடைய கவனமும் அந்த என்டர்டெயின்மெண்ட் பக்கம் போகுது அப்படின்னா பின்னாடி மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஐபிஎல் நடக்கும்போது, பிக்பாஸ் 8 நடக்கும்போது, லூப் நடக்கும்போது, அந்த லூப்பில் வந்து விஜய் சேதுபதி நடக்க போகிறாங்க, பெருசாக ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க, அதை பெருசாக மறைக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான விஷயம். இந்த ஐபிஎல் பைத்தியங்க இருக்குல்ல, எல்லா ஐபிஎல் மட்டும் தான் பார்ப்பாங்க, அதை எந்த விஷயம் கவனிக்க மாட்டாங்க, இவ்வளோதான். இவங்களை காயடிச்சுட்டு போகிறது ரொம்ப பெரிய ஈஸி, உங்களை ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதை சூப்பராக செஞ்சுட்டு போயிட்டுருக்கேன், இதான் விஷயம். இதோட இந்த வீடியோ முடிஞ்ச சின்ன பிடிச்ச நிலைக்கு பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக்கலாம், அதில் போட்டு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்துள்ள சந்திக்கலாம். பிக் பாஸ் சீசன் 8, இந்த ஒரு ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு.